ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு பதம் 33 பற்றி. கே புன பிராமணா புண்ணியா பக்தியா ராஜர்ஷயஸ்ததா அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இவ்வாறு இருக்க புண்ணியமான பிராமணர்கள், பக்தர்கள் மற்றும் புனிதமான அரசர்களை பற்றி சொல்வதற்கு என்ன உள்ளது? எனவே துன்பம் பாய்ந்த இந்த தற்காலிக உலகை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக. ஸோ இந்த ஸ்லோகம், இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகம், அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பகவானுடைய தயாளு குணம், கிருஷ்ணா வந்து எவ்வளோ கருணை வாய்ந்தவர், பகவான் வந்து எவ்வளோ கருணை வாய்ந்தவர்ங்கிறத வந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் கண்கூட நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார், யார் வேணால் என்னை அடையலாம், மாம்கி பார்த்த விபாஷித்ய ஏ பீஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைசஸ் ததா சூத்ரா தி அபிதாந்தி பராங்கதிம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் 32வது ஸ்லோகம் நேற்று பார்த்தோம். நம்ம 32வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், யார் வேணால் என்னை அப்ரோச் பண்ணலாம், யார் வேணாலும் பகவானை அணுகலாம். சில நேரங்களில் நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா, ஐயோ நான் வந்து சுத்தம் இல்லாதவன், நான் கீழ் குளத்தில் பிறந்துட்டேன், எனக்கு பகவானை அணுகிறதுக்கு தகுதி இருக்கா, பகவான் என்னை ஏற்றுக்குவாரா, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்கும். பிராமணர்கள் தான் வழிபடுவாங்க பகவானை, பிராமணர் தான் கோயிலுக்கு போகிறாங்க, பிராமணர் தான் பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு பகவானை வழிபடுறதுக்கு யோகியதை இல்லையே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். சிலர் பிறவியில் பிறப்பால் தாழ்ந்த குளத்தில் பிறந்திருக்கலாம். சில நேரங்களில் பாப காரியங்கள், ரொம்ப பாப யோனி, மாம்கி பார்த்த ஏ பீஷு பாப்ப யோனியா அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. பாப்ப யோனினா ரொம்ப ரொம்ப பாவகாரியம் பண்ணுறவங்க, ரொம்ப ரொம்ப பாவகாரி, ரொம்ப கீழ்த்தனமான வாழ்க்கை, மனிதர்களே கடைநிலையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட எங்கிட்ட வந்தாங்கன்னா நான் ஏற்றுட்டுருவேங்கிற கிருஷ்ணா. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கொண்டா பகவான் எவ்வளோ கருணை வாய்ந்தவர். வாங்கி பார்த்து வெப்ப ஆசிரித்திய ஆசிரித்திய வெப்ப ஆசிரித்தியனா பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடை, பகவானே சரணடை. கிருஷ்ணர் முன்னாடி வந்து பகவானே என்னை ஏற்றுக்கங்க, நான் உங்களுடையவன் அப்படின்னு யாராவது சரணாகதி பிராப்தம் பண்ணிட்டா பகவான் அவங்களை நிராகரிக்க மாட்டார். இல்லை நேற்று உபன்யாசத்தில் பார்த்தோம், ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உபன்யாசத்தில் நினைச்சோம் நேற்று ராமருடைய தயாளு குணம். ஒரு விபீஷணா வந்து ஒரு ராட்சசன், ஒரு ராட்சசல் குலத்தை பிறந்ததா விபீஷணா, விபீஷணன் ராமரை சரணாகதி பண்ண வந்துட்டார். ராவணனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி ராவணன் கேட்கல. ஸோ ராவணன் கேட்காதனால ஸோ விபீஷணன் வந்து சரணாகதி பிராப்தம் பண்ணி பகவான்கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ண வந்துட்டார், ராவணனை விட்டு வந்துட்டார். ஏன்னா ராவணன் வந்து மிக மோசமான வார்த்தைகளால் பேசினார் விபீஷணன். விபீஷணன் முடிவு பண்ணார், இவன் கூட இந்த அயோக்கியன் கூட இருக்கிறத விட ராமர் கையில், ராமர் என்னை ஏற்றுக்கலைனாலும் பரவாயில்ல, ராமர் கையில் இறந்தாலும் பரவாயில்ல, அதுவே மேல், ராமரை வந்து சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு ராமர்கிட்ட வந்துட்டார். யாரு? ராமர் விபீஷணன் தன் சகோதரன் போல ஏற்றுக்கிட்டார். ராமருக்கு எத்தனை சகோதரர்கள்? மொத்தம் எவ்வளவு பேர்? மொத்தம் 4 பேர், ராம் லக்ஷ்மண் பரத சத்ருகன். ராமர் லக்ஷ்மணன் பரத சத்ருகன் 4 பேர். ராமர்கிட்ட யாரெல்லாம் சரணாகதி பண்றாங்களோ அவங்க எல்லாம் தன் சகோதரன் ஆக்கின்றுவார், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை ஏத்துக்கிறார். ஸோ முதல்ல ராமர் சரணாகதி பிராப்தம் குகன். ஸோ குகன் வந்து ஒரு நிஷாட குலம், நிஷாட குலம்னா ரொம்ப கீழ்நிலையான குலம், பிராமணன் சத்திரியன் வைசியன் இதெல்லாம் தாண்டி ரொம்ப கீழ்நிலையான குலம், பிறவியில நம்ம நினைச்சிடக்கூடாது, நான் பிராமண குலத்தை பிறந்தனா பெரிய பிராமணன் அப்படின்னு அகங்காரம் கொள்ளக்கூடாது. அதே நீ காலையில் பாகவதத்தில் பார்த்தோம் இல்லையா, பக்தர்களுக்கும் பிராமணர்களுக்கெல்லாம் அகங்காரம் இருக்கக்கூடாது, ரைட்? என்ன ஆயிடுச்சு, குகன் வந்து ராமரை சரணாகதி பண்ணார், தென் ராமர் உன்னோடு நாம் ஐவரானோம்னு குகனை கட்டி தழுவிட்டார், குகனை வந்து தன் சகோதரனை ஏற்றுக்கிட்டார், உம்மோடு நாம் ஐவரானோம். ஏற்கனவே 4 பேர், இப்ப நீ 5வது. தன் சுக்ரீவன் ஒரு வானரம், பிறவியில் ஒரு வானரம், மனுஷன் கூட இல்லை அது வானரம், அதனால சாதாரண வானரம்னு எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. சுக்ரீவன்
நலன் நீலன் இவங்கெல்லாம் வந்து தேவர் லோகத்திலிருந்து தேவர்கள் வந்து வானர ரூபத்தில் இங்கே வந்திருக்காங்க பகவானுடைய சேவைக்காக. அப்போ யாருனாலும் பகவானை சேவை பண்ண முடியும், யாருனாலும் பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ண முடியும், யார் வேணாலும் பகவானை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், ரொம்ப எளிமையாக பகவானை அணுகலாம் யாருனாலும் பக்தி தொண்டு மூலமாக. தஸ்யாகம் சுலப பார்த்தான்னு சொல்கிறார் கிருஷ்ணா 8வது அத்தியாயத்தில். அரண்ய சேத்தா சததம் யோமாம் ஸ்மரதி நித்திய சே. தஸ்யாகம் சுலப பார்த்தான், ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக பகவானை அடிச்செல்லாம் பக்தி செய், அவருக்கு அன்பு செய்கிறதுனால பகவானுக்கு பக்தி தொண்டு அன்பு செய்கிறதுனால. சுக்ரீவன் ராமர் சரணாகதி பிராப்தம் பண்ணார், சுக்ரீவனையும் ராமர் கட்டி ஆலிங்கனம் பண்ண ரொம்போடு நாம் அறுவரானோம். இன்னிலிருந்து எனக்கு 6வது சகோதரன், நம்ம வந்து 6 பேர் சகோதரர் ஆகிட்டோம். இப்போ தென் 7வது விபீஷணா வந்து நிற்கிறார் ஏற்றுக்கோங்கன்னு, தென் ராமர் என்ன சொல்கிறார் விபீஷணும் ஏற்றுண்டார். ராமர் விபீஷணன் மட்டும் சொல்லலை, இப்போ ராவணன் இந்த க்ஷணத்தில் ராவணன் வந்து ராமா நான் உங்களையவன் என்னை ஏற்றுக்கங்க என்னை நிராகரிச்சிடாதீங்க அப்படின்னு ராவணன் வந்து சரணிஞ்சா கூட நான் அவனை நிராகரிக்க மாட்டேன் என் சகோதரன் போல ஏற்றுக்குவேன். எவ்வளோ கருணை உள்ளவர் பகவான். இப்போது ரொம்ப ரொம்ப கீழ் குளத்தில் பிறந்தவங்க, ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவங்க, ரொம்ப கடைநிலையானவங்க, இவங்கெல்லாம் கூடி வந்து பகவானை அணுகலாம், பகவானை அடையலாம் பக்தி பக்தி பாதை மூலமாக. ஒரு தூய்மையான பக்தன் ஆச்சாரியனை சரண் புகுந்து இதை பார்த்து பிரபுபாவுடைய கருணையினால் எவ்வளோ பேர் மனிதர்களே ரொம்ப கீழ்நிலையானவங்க, பிலிப்பைன்ஸ் நாட்டில் வாழ்கிறவங்க, சைனா நாட்டில் வாழ்கிறவங்க, ஜப்பானில் வாழ்கிறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கீழ்நிலையான பிறப்பு, மனித பிரிவில் ரொம்ப கீழ்நிலையானவங்க. ஆனால் அவங்க கூட பிரபுபாவுடைய கருணையினால இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே உன்னதமான பக்தர் ஆயிட்டாங்க. இதுதான் பக்தி, பக்தி தோண்டு. இல்லை நேற்று பேசிகிட்டு இருந்தோம், பக்தி தோண்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது, தூய்மையானது, தூய்மையான பக்தர்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவங்க பிரபுபாத் மாதிரி ஆச்சாரியர்கள். ஸோ கிருஷ்ணாவும் ரொம்ப ரொம்ப தயாளு குணம் உள்ளவர். அவர் எந்த குலம் என்ன கோத்திரம்லாம் பார்க்கறதில்ல. நீ என்ன குலம் என்ன கோத்திரம் நீ இல்லை அப்போ நீ போ, நீ ரிஜெக்ட், நீ அடுத்தது நீ வா, நீ என்ன இதெல்லாம் பார்க்கறதில்ல. பகவான் பகவான் நம்ம மேலே அன்பு பண்ணுறாங்களா, என்ன சரணாகதி பிராப்தம் பண்ண தயாராக இருக்காங்களா, அப்படி ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான ஆத்மாக்கள், ரொம்ப மனிதர்லேயே கடைநிலையான ஆத்மாக்கள் வந்து சரணாகதி பிராப்தம் பண்ணாலும் பகவான் என்ன பண்ணுன்னு சொல்கிறாரு, அவனை நான் நிராகரிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன், யார் வேணா என்ன அடையலாம். மாம்கி பார்த்த பெப்பாசித்ய ஏ பிஷு பாப்பயோனி, ரொம்ப பாவ வரைக்கும் வாழ்கிறவங்க, நல்ல ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வெட்டு தின்னுட்டு இருந்தாங்க, அப்புறம் மது அருந்துனாங்க, மாமிசம் சாப்பிட தகாத உறவு சூதா, எல்லா கெட்ட பழக்கம் இருந்தாலும் அவங்க பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணிட்டா பகவான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறாரு. சரி ஓகே போட்டு பரவாயில்ல, போட்டு தப்பு பண்ணதெல்லாம் போட்டு பரவாயில்ல, அப்படியே டிலீட் பண்ணிடுறாரு. நம்ம நிறைய இந்த கம்ப்யூட்டரில் நிறைய சேவ் பண்ணி வச்சுருப்போம், தேவையில்லாதில் அப்படியே டிலீட் பண்ணிடு. அந்த மாதிரி கிருஷ்ணர் சரணாகதி பிராப்தம் பண்ணால் பழைய வாசனையெல்லாம் அப்படியே டிலீட் பண்ணி விட்டுருவார் கிருஷ்ணா, அதெல்லாம் மன்னிச்சு விட்டுறாரு. சரி போட்டு பரவாயில்ல, இதெல்லாம் தெரியாமல் பண்ணிட்டாங்க, இப்போ என்கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ணு. ராவணனோட யாராவது அயோக்கியன் இருக்க முடியுமா? அப்போ ராவணன் வந்து சரணாகதி பண்ணுறேன்னு சொன்னால் கூட பகவான் ஏற்றுக்க தயாராக இருக்காரு. சீதா மாதாவே தூக்கின்னு போயிட்டான், நிறைய பெண்களை சிறைப்பிடிச்சு வச்சுருந்தான், நல்ல மது இருந்தான், நர மாமிசம் மனுஷங்களை திங்கக்கூடியவன் ராவணன். அவன் வந்து ராமர்கிட்ட ராமானா உங்களுடையவன் என்னை ஏற்றுக்கோங்கன்னா ஓகே ரைட் வா ஏற்றுன்றேங்கிறார். இதை விட கருணை குணம் ஏதாவது வேணுமா என்ன? அப்போது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, அப்படி இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் பண்ணுறது இவ்வாறு இருக்க. அப்போ போன ஸ்லோகத்துடைய கண்டினியூஷன் இது, போன ஸ்லோகத்துடைய தொடர்ச்சி. போன ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு, ஸ்திரியோ வைசஸ்ததா சூத்ரா, பெண்கள் வியாபாரிகள் சூத்திரர்கள் இனி குலத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் என்னை சரணடையலாம். மாங்கி பார்த்த விபாஷித்ய ஏபிசு பாப்பயோனியா, பாப்பயோனி ரொம்ப பாவகரமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க, ஸ்திரியா பெண்கள், வைசியா வியாபாரிகள், சூத்திரர்கள், தியதி காந்தி பராம்கதி, இவங்க கூட என்னை வந்து அடையலாம், என்னை அணுகலாம். இப்போ நிறைய உதாரணம் பார்த்தோம் நேற்று, குந்தி மகாராணி, திரௌபதி, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு பண்ணாங்க. பிறவியில் பெண்களாக இருந்தால் கூட அவங்க தன்னுடைய பக்தியினால பகவானை வந்து ரொம்ப சுலபமாக அணுகுனாங்க, பகவான் வாங்கி பக்தி சேவை ஏற்றுட்டாங்க. சபரி மாதா இவங்க எல்லாமே பகவானை வந்து அவங்களுடைய அன்புனால பகவான் அப்படியே வசீகரிச்சிட்டாங்க. வியாபாரிகள் துக்காராம் கோரா கும்பர் இந்த மாதிரி வியாபாரிகள்லாம் வந்து அவங்க வியாபாரம் பண்ணி தான் அவங்களுடைய மனது பூரா கிருஷ்ணருடைய நினைவுலேயே இருந்து, அவங்க தன்னுடைய பக்தி மூலமாக
தங்கிட்ட உள்ளதெல்லாம் கிறிஸ்துக்கு அர்ப்பணம் பண்ணாங்க. சூத்திரர்கள், பிறவியில சூத்திர குலத்துல பிறந்தவங்க, திருப்பானாழ்வார், கனகதாசர், இவங்க கதையில எனக்கு பார்த்தோம் இல்லையா, பிறவியில சூத்திர குலத்துல பிறந்தாங்க, ஆனா மிக உன்னதமான பக்தரா இருந்தாங்க. ஹரிதாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் பிறவியில் ஒரு யவன குலத்துல முசல்மான் குடும்பத்துல பிறந்திருந்தார். சோ இப்படி இருக்க, இவ்வாறு இருக்க கிருஷ்ணா சொல்றாரு, பெண்களா இருந்தாலும் என்னை அடையலாம், வியாபாரியும் என்கிட்ட வரலாம், சூதரன் இலி குலத்துல பிறந்தும் என்கிட்ட வரலாம், அவங்களை எல்லாம் நான் ஏத்துக்கிறேங்கிறார். அப்படி இருக்கும்போது அப்ப பிராமணர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, கிம் புனர் பிராமணா பக்தியா புண்ணியா, கிம் புனர், அப்படி இருக்க இப்படி மனிதர்லயே சாதாரணமான ஆட்கள் கூட என்ன வந்து அணுகலான்னு கிருஷ்ணா சொல்லும் போது, அப்ப பிராமணர்கள், ராஜ ரிஷிகள், பக்தர்கள், இவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, கிம் புனர் பிராமணா புண்ணியா பக்தியா ராஜர் ராஜ ரிஷி ராஜர்ஷியஸ்ததா கிம் புனர். இவ்வாறு இருக்கையில் யார் வேணாலும் என்ன அணுகலாம் என்று பகவான் சொல்லிட்டு இருக்கார் போன ஸ்லோகத்துல. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க, ஒரு மனிதர்லயே கடைநிலையான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க, அதுல நிறைய கேட்டகரி அவுட்காஸ்ட் நிறைய இருக்கு, அதாவது சூதனுக்கு கீழே உள்ள பிரிவுகள், ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான பிரிவில் இருக்கக்கூடியவங்க, கீராட ஹூனாந்திரா புலிந்த புலக்கசா ஆவீர சும்பா யவனா, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு. அவங்க ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க. ஏ என்ஏச்சிய பாபேச்சு சுத்தந்தி அஸ்மி பிரபு விஷ்ணுவே நமஹா யத் வா ஆஸ்ரயாஸ்ரயா. யார் ஒருத்தர் தூய்மையான பக்தி தொண்டி செய்யக்கூடிய தூய்மையான பக்தருடைய பாதங்களை சரண் புகுன்றாங்களோ, அவங்க மனிதர்களே ரொம்ப பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களா இருந்தா கூட உடனடியாக முதல் தரமான பக்தராயிடுறாங்க. அவங்க சண்டாள குலத்துல நாயை திங்கிற சண்டாள குலத்துல பிறந்திருந்தாலும், அப்படி இருக்கும்போது பிறப்பால பிராமண குலத்துல பிறந்தவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, பெரிய ராஜவம்சத்துல பிறந்தவங்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, பெரிய பக்தர்களை பத்தி சொல்ல என்ன இருக்கு, அவங்க இயல்பாவே பகவானை சரண் புகுந்துடுவாங்க. ஆனா நமக்கு கர்வம் கொள்ளக்கூடாது, நான் பிராமண குலத்துல பிறந்துட்டேன், எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு பகவானை அடையிறதுக்கு, நான் ராஜவம்சத்துல வந்திருக்கேன், நான் தான் கடவுளை வந்து கோயில் கட்டினேன், நான் தான் ஒரு ஆராதனை, நான் தான் எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு அப்படின்னு பொய் அகங்காரம் கொள்ளக்கூடாது. ஏன் பொய் அகங்காரம் கொள்ளக்கூடாது, பகவான் ரொம்ப அழகா சொல்றார், யார் வேணா நான் அப்ரோச் பண்ணலாம், யார் வேணா என்ன அணுகலாம், சாதாரண குலத்துல பிறந்தவங்க கூட ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க கூட என்ன அணுகலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அவ்வாறு இருக்கையில் உயர்ந்த குலத்துல பிறந்த பிராமணர்கள், கிம் புனர் பிராமணா புண்ணியா பக்தியா ராஜர்ஷியஸ்ததா, பெரிய பெரிய ராஜ ரிஷிகள் பிராமண குலத்துல பிறந்தவங்க பக்தர்கள், அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க வந்து தன்னையும் பகவான்கிட்ட ஒப்படைச்சுடுறாங்க. ராஜ ரிஷிகள், பெரிய பெரிய ராஜ ரிஷி இருந்தாங்க இந்த உலகத்தையே ஆண்டவங்க, அம்பரீஷ் மகாராஜ், துருவ மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், யுதிஷ்ணு மகாராஜ், இவங்களும் பெரிய பெரிய ராஜ ரிஷிகள், ஜனக மகாராஜ், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி அவங்க. அவங்க இயல்பாவே தன்னுடைய சேவையை பகவானுக்கு அர்ப்பணிச்சாங்க. ராஜ ரிஷி, ராஜ ரிஷி, ராஜா அப்படின்னா சக்கரவர்த்தி, ரிஷினா முனிவர், சாஸ்திரம் அறிஞ்சின்றவர், அவங்க எல்லாம் ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நாரத முனிவர் மாதிரி பக்தர்கள், பிராமணர்கள், சுதாமா, சுதாமா பிராமணா, சுதாமா விப்ர ரொம்ப ஏழை பிராமணன், பிராமண குலத்துல பிறந்து ரொம்ப ஏழ்மை வறுமையில் இருக்காரு, அவரும் கிருஷ்ணா அணுகினாரு, கிருஷ்ணன் மேல அன்பு பண்ணாரு, அவர் கேட்காம கிருஷ்ணா அவருக்கு வசதிகளை கொடுத்தார், பௌதிக வசதிகளை. ஆனா சுதாமா அதை விரும்பி போல கிருஷ்ணாட்ட, ரைட், சுதாமா பௌதிக வசதியை விரும்பியா போனார் துவாரகைக்கு, இல்ல கிருஷ்ணாவை தரிசனம் பண்ணணும், அவரை பார்த்தாலே போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம். ஆனா சுதாமாவுடைய மனைவி என்ன சொல்லி அமைச்சாங்க, நீங்க போங்க, கிருஷ்ணா உங்க நண்பர், துவாரகையில சக்கரவர்த்தியா இருக்கார் துவாரகாநாத், போய் கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார் அவர், அவரால் என்ன கொடுக்க முடியாது தன் பக்தனுக்கு. ஆனா சுதாமா மாதிரி தூய்மையான பக்தர்கள் பிராமணர்கள் பகவான்கிட்ட எதுவும் விரும்புறதில்ல. சுதாமா வந்து கிருஷ்ணரை பார்த்து சந்தோஷத்துல திருப்தி அடைஞ்சிட்டார். கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சுதாமாவுடைய குடிசைய பெரிய மாளிகை ஆக்கிட்டார் அவர் விரும்பி கேட்காமலே. இதுதான் பகவான், ரைட். தன் பெரிய பெரிய ராஜ ரிஷிகள், ஜனக மகாராஜ், இவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தை ஆளணுங்கிற பௌதிக ஆசையில் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, இந்த ஜட உலகத்தை நான் அனுபவிக்கணும், இந்த உலகத்துக்கு நான் சக்கரவர்த்தியா இருக்கணும், இந்த உலகத்துக்கு எஜமான, இந்த உலகத்தை நான் என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், அந்த எண்ணத்துல உங்க சக்கரவர்த்தியா இருக்கல,
அதனாலதான் யுதிஷ்டர் மகாராஜ் சொன்னார், எனக்கு ராஜ்யமே வேணாம், நான் காட்டில் இருந்துக்கிறேன். காட்டில் இருந்தா என்ன கிடைக்கும்? ராஜ்யம்னா அரசு போக வாழ்க்கை அனுபவிக்கலாம். பட்டு மத்தியில படுத்துவங்களா, ரெண்டு பக்கம் சாமர் வீச ஆள் இருப்பாங்க, சேவகர்கள், மந்திரிகள், சேனாதிபதிகள், பணிப்பெண்கள், லட்சக்கணக்கான பேர் சிவப்புன தயாரா இருக்காங்க. யுதிஷ்டர் மகாராஜ் அவர் நடந்து வரும்போது சிவப்பு கம்பளம் ரெட் கார்பெட் விரிச்சு அவர் வரவேற்க தயாரா இருக்காங்க. யானைகள் வச்சு துந்துப்பி எல்லாம் முழங்க தயாரா இருக்காங்க. வேத மந்திரங்கள் ஓதி அவர் வழிபட தயாரா இருக்காங்க. யுதிஷ்டர் மகாராஜா வேணான்ட்டு விரும்பல, எனக்கு வேணாம், நான் காட்டிலே இருந்துக்கிறேன். காட்டில் அப்படி என்ன சந்தோஷம் கிடைச்சது அவருக்கு? ஏன் அவர் விரும்பலாத? காட்டுல வந்து கிருஷ்ணா அடிக்கடி சந்திக்க வந்தார் அவங்கள. பெரிய பெரிய முனிவர்கள், வியாசர், நாரதர், எவ்வளவு முனிவர்கள்லாம், ரிஷிகள்லாம் அவங்களை தரிசனம் பண்ணி வந்து அவங்களுக்கு ஆன்மீக அறிவு போட்டுறாங்க. இதை விட என்ன வேணும்? ஆனா கிருஷ்ணா என்ன விரும்பினாரு? யுதிஷ்டர் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தை ஆளணும். கிருஷ்ணனுடைய சேவைக்காக அதை ஏத்துக்கிட்டேன், புலன்பத்துக்காக ஏத்துக்கல. நான் ராஜா ஆகிட்டா எல்லாம் அனுபவிச்சிருவேன். காட்டுல வந்து எனக்கு கிழங்கு தான் கிடைக்குது, பழம் தான் கிடைக்குது. காட்டுல வந்து ரசகுல்லா அல்வாலாம் கிடைக்காது. ஃபாரஸ்ட்ல காட்டுல போய் பூரி, அல்வா, ரசகுல்லா, சமோசாலாம் சாப்பிட முடியாது. அங்கே ஏதோ கிழங்கு கிடைக்கும், பழம் கிடைக்கும், பால், அவ்வளோதான். ஆனால் சிட்டி லைஃப்ல, நகரத்தில் வந்து அவர் அரண்மனையில் சக்கரவர்த்தியாக வாழலாம். ஆனால் அது அவர் விரும்பலை. கிருஷ்ணா தான் அவர் சக்கரவர்த்தி ஆக்குனர். யுதிஷ்டர் மகாராஜ் ஆகணும். இப்போ கிருஷ்ணோட சேவைக்காக ஏத்துட்டார். அதனால தான் ஒரு ராஜ ரிஷி, சாதாரண ராஜா இல்லை, ராஜ ரிஷி அவர். யுதிஷ்டர், பாண்டவர்கள், பரீட்சித், பரத மகாராஜ், அம்பரீஷர், சித்திரகேது, இவ்வளோ பெரிய ராஜ ரிஷிகள். அப்போ இவங்களை பத்தியெல்லாம் சொல்ல என்ன இருக்கு? சாதாரண கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், பாவபண்ண ஆத்மாக்கள் வந்து கிருஷ்ணாவை சரணாகதி பிராப்தம் பண்ணாலே கிருஷ்ணா ஏத்துட்டு வைக்கிறார், அவங்கள விருக்க மாட்டேங்கிறார். இவங்கெல்லாம் ராஜ ரிஷிகள். இவங்க தன்னுடைய வாழ்க்கை, உடல், மனம், புத்தி எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இதுதான் பக்தி. அதனால நம்ம என்ன கர்வம் கொள்ளக்கூடாது, நம்ம பிறவி வச்சு கர்வம் கொள்ளக்கூடாது. நான் பிராமணன், நான் சத்திரியன், எனக்கு பகவானை ரொம்ப சுலபமா அணுகிட முடியும். அதனாலதான் அடுத்த வரியில சொல்றாரு கிருஷ்ணா, அடுத்த வரியில சொல்றாரு, அனித்யம் அசுகம் லோகம். அனித்யம் அப்படின்னா என்னது? அனித்யம்னா நிரந்தரம் இல்லை. அசுகம், அசுகம், சுகம்னா சுகம் தராது. அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராபிய பஜஸ்வமாம். துன்பம் வாய்ந்த இந்த தற்காலிகமான உலகை அடைந்த நீ எனது அன்பு தொண்டில் ஈடுபடுவாயாக சொல்றாரு கிருஷ்ணா. அப்ப இங்க என்ன குலத்துல பிறந்தாலும் சரி, ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்தாலும் சரி, நல்ல வசதி வாய்ந்த செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணக்கூடிய குடும்பத்துல பிறந்தாலும் சரி, தொழிலாளர் பிரிவுல சேர்ந்தாலும் சரி, அதை விட ரொம்ப கீழான குடும்பத்துல பிறந்தாலும் சரி, இங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இங்க யாருமே சந்தோஷமா வாழ முடியாது. இந்த உலகம் வந்து அனித்யம், இங்க பர்மனன்ட் இல்லை, நிரந்தரம் இல்லை. ஒருத்தர் பிராமண குலத்துல பிறந்து பிராமணனாவே இருக்க முடியுமா? என்ன இல்லை, அடுத்த பிரிவிலையும் பிராமணனா இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. அவருடைய செயலை வைத்துதான் அது தீர்மானிக்கும். அப்ப நான் பிராமண குலத்துல பிறந்துட்டதுனால நான் பிராமணன் ஆயிடுறது இல்லை. அதே மாதிரி எனக்கு அடுத்த பிரிவிலையும் பிராமணனா இருக்க போறேங்கிறது உத்தரவாதம் இல்லை, ரைட்? அதே மாதிரி நான் சத்திரிய வம்சத்துல பிறந்துட்டேன், அதனால இந்த உலகை நான் வந்து என் கட்டுப்பாட்டில் வச்சுக்குவேன், கரெக்டா இல்லையா? அப்போ அதே மாதிரி திருப்பி அடுத்த பிரிவில் நான் சத்திரி ஆயிடுவான்னு சொல்ல முடியாது. அப்போ பிராமண குலத்தில் பிறந்தாலும் சரி, சத்திரிய குலத்தில் பிறந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய குலத்தில் பிறந்தாலும் சரி, சூத்திர குலம் எந்த குலத்தில் நம்ம தோன்றி இருந்தாலும், பக்தி தோன்று செய்தால் அல்லாது நம்ம விடுபட முடியாது பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலேருந்து. அனித்யம் அசுகம் லோகம், இந்த உலகத்துடைய தன்மை என்னன்னு கிருஷ்ணா சொல்கிறார். இங்கே யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பிராமணனாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சத்திரியனாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வியாபாரியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், சூதரனாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகம் பர்மனன்ட் இல்லை, இந்த உலகம் தற்காலிகமானது, எப்போனாலும் அழியக்கூடியது, கரெக்டா இல்லையா? இந்த உலகம் நிரந்தரமானதா தற்காலிகமானதா? எப்படி தற்காலிகமானதுன்னு சொல்றோம்? எப்ப வேணா இயற்கையினால் அழிவு ஏற்படலாம், பூகம்பம் ஏற்படலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், இல்லை புயல், புயல்னால் அழிவு வரலாம், இல்லை மற்ற ஜீவராசிகள்னால அழிவு, ஏதோ ஒரு வகையில் அழிவு வந்துட்டே தான் இருக்கு. அனித்யம், எஸ். அந்த நாட்டுக்காரர் இந்த நாடுகள் குண்டு போட்டுருவான், அப்புறம் அந்த நாடே இல்லாமல் போயிடும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆ சுகம், இங்கே சுகம் கிடையாது, இங்கே சுகம், இங்கே உண்மையான சுகம் இல்லை. நம்ம நினச்சிக்கிறோம் இங்கே சுகம் இருக்குது, சுகம் இருக்குது, இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை.
இது நாரத முனிவர் ரொம்ப அழகா சொல்லுவார். எப்படின்னா பாலைவனத்தில் ஒட்டகெல்லாம் தண்ணி தேடி போகும், தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், காணல் நீர், கிட்ட வந்து பார்த்தா தண்ணி இருக்காது. நம்ம கூட பார்க்கலாம், அதிகமாக வெயில் அடிக்கும்போது அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு லேயர் தெரியும், அனல் அடிக்கும், அனல் அடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து தூரத்துலேருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் தார் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பஸ்லேயோ கார்லேயோ பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த கிட்ட போய் பார்த்தா தண்ணி இருக்காது, ரைட்டா? அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் கூடிய சுகம் எல்லாம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம் வந்து காணல் நீர் மாதிரி காட்சி பிழை, அது நிரந்தரம் இல்லை. இதுதான் கிருஷ்ணா இங்க வலியுறுத்துறார், இந்த உலகம் அனித்தியம், அசுகம், சுகம் தராது. துக்க ஆலயம் சாஸ்வதம், இன்னொரு இடத்துல சொல்லிட்டார் கிருஷ்ணா, துக்க ஆலயம் துன்பம் நிறைந்த இடம். இங்க நம்ம சந்தோஷம் தேடிட்டு இருக்கோம், ஆனா இது கிடைக்காது. அதனால அர்ஜுனா நீ எங்கிட்ட வந்துரு, என்னுடைய உலகத்துக்கு வந்துரு. இப்ப இந்த உலகம் தற்காலிகமானதுன்னா நிரந்தரமான ஒரு இடம் இருக்கணும், இந்த உலகம் சுகம் இல்லைன்னா சுகம் தரக்கூடிய ஒரு இடம் இருக்கணும். என்னைக்கு நம்ம ஒன்று இல்லைங்கிறமோ இப்போ ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இந்த உலகம் சுகம் இல்லை அப்படின்னா இப்போ சுகமான இடம் ஒன்று இருக்கணுமே. இந்த உலகம் நிரந்தரம் இல்லைன்னா இப்போ நிரந்தரமான இடம் ஒன்று இருக்கணும். இந்த உலகத்தில் அமைதி இல்லைன்னா இப்போ அமைதியான இடம் ஒன்று இருக்கணும். இந்த உலகத்தில் ஆனந்தம் இல்லைன்னா இப்போ ஆனந்தமான இடம் ஒன்று இருக்கணும். இங்கே இல்லை இல்லைன்னா இப்போ வேதனும் இருக்கு. அதுதான் கிருஷ்ணா சொல்றார் பகவத்கீதையில், அபரிமிதஸ்மே பிரகிருதி வித்திமே பரா பரா அபரா, ரெண்டு பிரகிருதி ரெண்டு சக்தி. இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி, பௌதிக சக்தி, தற்காலிகமானது, அழிவுக்குட்பட்டது. இதுக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது. பரத்தஸ்மாத் பவத் அவ்யக்த சனாதனா, இந்த உலகத்துக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்கு, அது பகவானுடைய வைகுண்ட லோகம். அந்த வைகுண்ட லோகம் ஆத்மீக லோகம், அழிவற்றது, நித்தியமானது, ஆனந்தமானது. அந்த இடத்து கிருஷ்ணா கூப்பிடுறாரு நம்மளை, அங்க வாங்க, இங்க கஷ்டப்படாதீங்க, இங்க எந்த பெருவி எடுத்தாலும் கஷ்டப்படணும். நம்ம நினைச்சுக்கிறோம் ஒருவேளை பிராமணர்கள் சந்தோஷமா வாழ்வாங்களோ, இல்லை ஒருவேளை வசதியான குடும்பத்தில் பிறந்தா காரு பங்களா சொத்துல இருந்தாலும் சந்தோஷமா இருப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இங்க யாரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த மாதிரி கஷ்டம் வரும், பணக்காரங்க வேணா கார்ல போகலாம், பங்களால வாழலாம், வசதியா கோட் ஷூட் பூட்டெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா அழகு படுத்திக்கலாம், நிறைய நகைகள் போட்டுக்கலாம். அப்போ அது நம்ம சந்தோஷம் நினச்சிக்கிறோமே, ஆனால் இது உண்மையான சந்தோஷம் இல்லை. அப்போ பணக்காரனாக பிறந்தால் என்ன கஷ்டம் இருக்கு, ஜென்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷான தோஷனா, ஜென்மா பிறப்பு இறப்பு நோய் வயோதிகம். பணக்காரனா மட்டும் என்ன வயசாகாமல் இருக்குமா என்ன, இல்லை பணக்காரங்களுக்கு நோய் வராமல் இருக்குமா, இல்லை பணக்காரங்க தான் இறந்து போகாமல் இருப்பாங்களா, இல்லை இறந்து போகும்போது பணத்தில் எடுத்துன்னு தான் போவாங்களா, ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாரும் இங்கே கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேணா பணத்தை வச்சு கொஞ்சம் சரி பண்ண முயற்சி பண்ணலாம், இங்கே உள்ள துன்பத்தை சரி பண்ண முயற்சி பண்ணலாம், சரி ஆகாது. நோய் வந்துச்சுன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நோய் போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம், ஆனால் என்னாச்சு, ஒரு நாள் செத்து போய் தான் ஆகணும், பண செலவானதான் மிச்சம், கரெக்டாக இல்லையா. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் சேருவாங்க, எப்படியாவது நோய் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம், கோடிக்கணக்கான பணம், எண்ணற்ற ஃபாலோவர்ஸ், எவ்வளோ பேர் பின்பற்றக்கூடியவங்க, எவ்வளோ வசதி எல்லாம் இருந்தது, ஆனால் என்னாச்சு, உயிரை காப்பாற்ற முடியும், அவ்வளோதான், ஃபினிஷ். ஒன்று ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியல, ரைட்டா? அந்த மாதிரி நம்ம எவ்வளோ பணம் சேர்த்துருந்தாலும் சொத்து சேர்த்தாலும் பணக்காரன இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தால் கூட ஒன்று செய்ய முடியாது, முதுமையை ஒன்றும் பண்ண முடியாது, மரணத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, வயோதிகத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது, நோய் வரதையும் தவிர்க்க முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனை. கிருஷ்ணா வந்து இதிலிருந்து விடுபடணுங்கிறார். அப்போ நீ பேரளவு பிராமணனாக இருந்த என்ன பிரயோஜனம், நான் பிராமணனாக இருக்கேன் ஆனால் கிருஷ்ணாவை சன்னடையில், பிராமணனுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், அது என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் கிருஷ்ணாவை சன்னடையில் என்ன பிரயோஜனம், நான் ராஜவம்சத்தில் பிறந்திருக்கேன் ஆனால் கிருஷ்ணாவை சன்னடையில் என்ன பிரயோஜனம், ரைட்? ஸோ நம்ம என்ன என்னவா என்ன குலத்தில் பிறந்திருக்கோம் முக்கியம் இல்லை, என்ன குலத்தில் பிறந்திருக்கோம், என்னவா பிறந்திருக்கோம், உயர்ந்த ஜாதியா, இதெல்லாம் நம்ம தான் பாகுபடுத்திக்கு. இந்த ஜட உலகத்தில் இந்த பௌத்திக லோகத்தில் நம்மளா பார்த்து இது நல்லா பிரிச்சுன்றோம், இவன் பிராமண சாத்திரியன், இதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள தான். இதுக்கு அப்பாற்பட்டது பக்தி, பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணுறது. யார் ஒருத்தர் பகவானை சரணாகதி பிராப்தம் பண்ணுறாங்களோ அவங்க இதெல்லாம் கடந்துடுவாங்க, பிராமணன் சாத்திரியன் வைசியன் சூத்திரன் இதெல்லாம் தாண்டி மிக உன்னதமான நிலை வைஷ்ணவன் கிருஷ்ண பக்தன், இது மிக உன்னதமான நிலை.
அது யாருனாலும் என்னை அப்ரோச் பண்ணலாங்கிற. சில நேரங்களில் மிகப்பெரிய குளத்தில் பிறந்திருந்தா கூட அந்த குளத்துக்கு உண்டான தர்மத்தை ஒழுங்காக பண்ணலைன்னா வீழ்ச்சி அடைகிறாங்க. நான் பிராமண குலத்தில் பிறந்திருக்கேன், ஆனால் பிராமணக்குண்டான குணம் எதுவுமே என்கிட்ட இல்லை, அதுக்குண்டான தகுதி இல்லைன்னா நான் வீழ்ச்சி அடைஞ்சவன் தான். சும்மா நான் சொல்லிக்கலாம் நான் பிராமண குலம் நான் பிராமண குலம்னு இல்லையா. அதே மாதிரி ஒரு ராஜவம்சத்தில் பிறந்திருக்காங்க, ஆனால் அவங்க பக்தி பாதை மேற்கொள்ள என்ன பிரியோஜனம் ராஜவம்சத்தில் பிறந்து? வீண் கர்வம் தான் கொள்ளணும், நான் ராஜா நான் சக்கரவர்த்தி, ஒரு நாள் செத்து போடுவோம் அவ்வளோதான், முடிச்சுது, ஒன்றும் இருக்காது, கரெக்டாக இல்லையா? கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு நாள் இங்கே வந்து இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். நேரம் வரும் சார், நீங்கள் போகலாம் கிளம்பலாம் அப்படின்றோம், நேரம் வரும், நேரம் வந்தால் பேக் பண்ணி ஆகணும். இல்லை இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கேன், பண்ண முடியாது, கரெக்டாக இல்லையா? ஆனால் பகவான் ரொம்ப கருணையோட நம்மளை ஏற்றுக்க தயாராக இருக்கார், சரி வாங்க பரவாயில்ல, தெரியாமல் இந்த ஜட உலகத்தில் போயிட்டீங்க, இங்கே துன்பம் அனுபவிச்சுட்ருக்கீங்க, இங்கே சந்தோஷமாக இருக்க முடியாது, இந்த உலகம் சந்தோஷம் கிடையாது, துக்கமே நிறைந்தது, எங்கிட்ட வந்துடுங்க, எங்கிட்ட வந்துடுங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை, நீங்கள் எந்த குலமோ எந்த பெரியும் பாட்டோரிட்டிஸ் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க எங்கிட்ட வாங்க அப்படின்னு கிருஷ்ணா வந்து கூப்பிட்றாரு. ஆ, இப்போ பார்த்த எவ்வளோ பக்தருடைய சரித்திரம், கிருஷ்ணாவோட லீலையில், ராமச்சந்திர பிரபுடைய லீலையில், சைத்தன்மாப்பு லீலையில், சைத்திரமா பிள்ளைகளில் ரெண்டு பெரிய பிராமண குலத்தில் பிறந்த ரெண்டு பெரிய பிராமணர்கள், யார் ரெண்டு பேர் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாங்க? ஆ, ஜெகாய் மதாய். நிறைய குடிப்பான், ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருந்தான், ஆனால் நித்யானந்த பிரபுடைய கருணையினால அவன் அந்த பிராமண தகுதியில் எழுந்துட்டான், பிராமண தகுதியில் எழுந்து ரொம்ப கீழ்த்தனமான ஆத்மாவை வாழ்ந்துட்டுருக்கான், ஆனால் நித்யானந்த பிரபுடைய கருணையினால மிக உன்னதமான பக்தரானாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. மிக உன்னதமான பக்தரன், பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் அதோடைய தகுதி இழந்தவங்க. கலியுகத்தில் எல்லாம் போயிடும், கலியுகத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா தகுதியும் இழந்துட்டோம், பிராமண தகுதி இழந்துட்டோம், சத்திரிய தகுதி இழந்துட்டோம், வியாபார கலியுகத்தில் எல்லாம் சூதரன் தான், கலோ சூத்திர சம்பவம், கலியுகத்தில் எல்லாம் சூதரர்கள் பெருவியில். அப்போ படிப்படியாக யார் பக்தி தொண்டு பயிற்சி பண்ணுறாங்களோ அவங்க இதெல்லாம் கடந்து பகவானை நேரடியாக அணுகலாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும், நேரடியாக அணுகலாம், ரைட். ஆ, சார் இப்படி சைதன்ய மகாபிரிய காலத்தில் நிறைய பக்தர்கள், நேற்று கூட பேசியிருந்தோம் ஹரிதாஸ் தாக்கூர் பற்றி சொன்னோம், ஹரிதாஸ் தாக்கூர் பிறவியில் ஒரு முசல்மான் குடும்பத்தில் பிறந்தேன், ஆனால் அவர் ஹரிநாமத்தை சொல்லி நாமத்துக்கு ஆச்சாரியர் வந்து, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஹரிதாஸ் தாக்கூர், ஜகாய் மதாய், மிக உன்னதமான பக்தரானாங்க, சைத்தன் மாப்பிடி கருணினால, நித்யானந்த கருணினால, ஹரிதாஸ் தாக்கூர் பக்தர். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், சில நேரங்களில் பகவான் தன்னுடைய பக்தர்கள் மூலமா இந்த உலகத்தில் எல்லாரும் கிருஷ்ண பக்தியை விநியோகம் பண்றார். ஆச்சாரியனுடைய கருணையில எண்ணற்ற பேர் பாபிகள் ரொம்ப கீழான ஆத்மாக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுத்துகிறாங்க. பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர், பாதுவாச்சாரியர், இந்த ஆச்சாரியருடைய பாதங்களை சரண் புகுறவங்க எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுறாங்க. சில நேரங்களில் பகவானை நேரடியாக வந்து அதை செய்கிறார், சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வந்து தன் சாகோட இங்கே தோன்றியிருந்தாங்க. சில நேரங்களில் பகவான் விக்கிரக ரூபத்திலையும் அன்பு பரிமாற்றம் பண்ணுறார், நேற்று பேசியிருந்தமே விக்கிரக ரூபத்தில் பாண்டுரங்கர், உடுப்பி கிருஷ்ணா, சாதாரண குலத்தில் பிறந்த பக்தனே தங்கிட்ட வரல அப்படின்னா அவர் உள்ள உடலைன்னா பகவானால் பொறுத்து எப்படி பகவானால் பொறுத்துக்க முடியும்? உடுப்பியில் கனகதாசர் கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க, நேற்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, என்ன பண்ணாங்க, அவர் கோயிலுக்கு பின்னாடி இருந்து பாடிட்டு இருந்தாரு, பகவான் அப்படியே திரும்பிட்டார், ஜன்னல் வழியாக தரிசனம் கொடுத்தாரு கனகதாசர், யார் வந்து பார்த்தாலும் ஜன்னல் வழியாக தான் தரிசனம் பண்ண முடியும், நேராக என்ட்ரன்ஸில் போய் பார்க்க முடியாது கிருஷ்ணாவை. ரங்கநாதர் சொன்னார் திருப்பானாழ்வார் தோளில் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் தான் எல்லாரும் தரிசனம்ட்டார், திருப்பானாழ்வார் பிறவியில் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர். இது மாதிரி தான் ஜெகநாத் பூரி, எவ்வளோ பேர் ஜெகநாத் பூரி கோயிலுக்கு போயிருக்கீங்க? ஒன்று ரெண்டு மூணு, சரி. ஜெகநாத் பூரி கோயிலில் மெயின் என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸில் அங்கே ஒரு ஜெகநாத் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கீங்க? ஏதோ கோயிலுக்கு கண்ணை கட்டி ஆட்டு மந்த மாதிரி போனால் உண்டு, அவ்வளோதான், கண்ணை கட்டி திப்பு திப்பு திப்புன்னு போகணும் அப்படி உள்ள போனமா, அங்க மூலவர் யார் இருக்காங்க?
உள்ள ஜெகநாதர் இருக்க கோயிலுக்குள்ள ஆல்டர்ல ரத்ன சிம்மாசனம், ரொம்ப அழகான சிம்மாசனத்துல ஜெகநாதர் பலராமர் சுபத்ரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வெளியில, கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில, கோயிலுக்கு என்ட்ரன்ஸ், கோயிலுக்கு நுழையும் போது மெயின் கேட்டு, முதல் முக்கியமான நுழைவாயில் சிம்மத்வாரம்னு பேர். அது ரெண்டு சிங்கம் இந்த பக்கம் அப்படி இருக்கு, சிங்கத்வாரம். அந்த சிம்மத்வாரத்துக்குள்ள நுழையும் போது அந்த சிம்மத்வாரத்துக்கு உள்ள அந்த அந்த கேட்டுக்குள்ள போன கேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆல்டரில் ஒரு ஜெகநாதர் இருப்பார். அவர் பேர் பதித பாவன ஜெகநாதர்னு பேர். என்ன பேர்? பதித பாவன். பதித அப்படின்னா ரொம்ப கீழ்நிலையானவங்க. பதித அப்படின்னா ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான குளத்தில் பிறந்தவங்க. பாவனா அவங்கள கூட விடுவிக்கிறவர். பதித பாவன்னா ரொம்ப கீழ்நிலையான குளத்தில் பிறந்தவங்க கூட விடுவிக்கக்கூடியவர் ஜெகநாதர். கோயிலுக்குள்ளே போய் தான் எல்லோரும் பார்க்க முடியும் ஜெகநாதரை. ஆனால் ஜெகநாதர் கோயிலில் என்ன ஒரு சட்டம்னா, என்ன ஒரு வழக்கம் இருக்குன்னா, இந்துக்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள அனுமதி. இந்துக்கள், பிறவியில் இந்துவாக இருக்கிறவங்க, இந்தியாவில் பிறந்தவங்க, பாரத பூமியில் சனாதன தர்மத்தை பின்பற்றுறவங்க. இப்போ நம்ம இந்துன்னு சொல்கிறோம், பட் வேத காலத்தில் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய, சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய பாரத பூமியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜெகநாத பூரி கோயிலில் உள்ள நுழைய அனுமதி. அதுக்கு நிறைய காரணம் வச்சுட்டு இருப்பாங்க, ஏன் அப்படின்லாம் கேட்டுருக்க முடியாது. அந்த வேத காலத்தில் இன்னொரு வழக்கம் இருந்ததுன்னா, எல்லாரும் வேத நியமங்களை கடைபிடிக்கிறவங்களா இருந்தாங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்ததுனால இந்த விக்கிரகத்தை பற்றி, விக்கிரகத்தை எப்படி வழிபடணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி நமஸ்கரிக்கணும், அந்த கோயிலில் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பயிற்சி இருந்தது வேத காலத்தில் வந்து. ஏன் வந்து சனாதன தர்மத்தை பின்பற்றுறவங்க மட்டுமே கோயிலுக்குள்ளே அனுமதிச்சாங்கன்னா, அந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுறவங்க கோயிலில் போனால் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து அவர் பயிற்சி கொடுத்துருந்தாங்க. அதனால பகவானுடைய மகிமைகள், பகவானுடைய ரூபம், அவருடைய லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள், இதை பற்றி தெரியாதவங்க, பகவான் மேலே குற்றம் அளிக்கக்கூடியவங்க, பகவான் ஒரு சாதாரண கல்லாவோ இல்லை மரமாவோ பார்க்கக்கூடியவங்க, ஆன்மீக அறிவு இல்லாதவங்க, பக்தி பாதினா என்னென்னே தெரியாதவங்க, ரொம்ப மோசகரமான பாவகரமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க கோயிலுக்குள்ள அனுமதி இல்லை. அப்படி இருக்கு எங்க ஜெகநாத பூரி கோயிலில். அந்த ஜெகநாத பூரி கோயிலில் முன்ன ஜெகநாதர் மட்டும்தான் இருந்தார் உள்ள ஆல்டரில், கர்ப்ப கிரகத்தில் ஜெகநாதர். அப்போ வந்து முன்னாடி இந்த சிங்கத்வாரத்துக்கு முன்னாடி பதித பாவன் ஜெகநாதர் கிடையாது. அவர் ஏன் அப்படி எங்கே தோன்றினார், ஏன் ஜெகநாதர் அங்கே வந்து உட்காந்துட்டுருக்காரு முன்னாடி? ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்குள்ளே வர முடியாது, அப்புறம் ஜெகநாதர் முன்னாடி வரணும். ஏன்னா பிராமணர்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கோயிலில் அதிகாரிகள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம்னு வச்சுக்கலாம். ஏன்னா முகலாயர்கள் வந்து 800 வருஷம் இந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. பாரத பூமியை முகலாயர்கள் 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க எவ்வளோ வருஷம் ஆட்சி பண்ணாங்க? 200 வருஷம். பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, முகலாயர்கள் 800 வருஷம். அக்பர், ஹுமாயூன், பாபர், ஔரங்கசீப், இந்த மாதிரி எவ்வளோ பெரிய, கஜினி முகமது, கோரி முகமது, ஷாஜகான், எவ்வளோ பேர். அதனால முகலாயர்களுக்கு வந்து ஜெகநாதரோடைய மகிமையெல்லாம் தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு இந்து கடவுள், அவ்வளோதான். ஸோ அந்த டைமில் ஒரு 500-600-800 வருஷம் அந்த டைமில் வந்து முகலாயர்கள் ஆட்சி இருந்தது. முகலாயர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன அரசர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஒரு இந்து, அது ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய ராஜாவும் இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜா வந்து முகலாயருடைய கட்டுப்பாட்டில் ராஜ்யம் பண்ணிட்டு. இப்போ ஒட்டுமொத்த பாரத பூமியும் ஒரு முகலாயர் படையெடுத்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். அவனுக்கு கீழே சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து அவருக்கு அவங்க ஜெயிச்சிட்டதுனால அவருக்கு கீழே தான் அவங்க வேலை பண்ணணும், சேவை பண்ணிட்டு இருக்கணும். அந்த ராஜ்யத்துக்கு அவங்க ஒரு சின்ன குறுமன்னன் மாதிரி, குறுநில மன்னன் மாதிரி. அப்போ ராமச்சந்திர கான்னு ஒரு ராஜா இருந்தார் பூரியில. வந்து ஜெகநாத பூரி பக்கத்துலேயே குர்தான்னு ஒரு டவுன் இருக்கு, குர்தா ரோடுன்னு சொல்லுவாங்க, குர்தா டவுன். அந்த இடத்துக்கு வந்து அவர் ராஜாவாக இருக்கார். யாரு? ராமச்சந்திர கான். ஸோ ராமச்சந்திர ராயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராமச்சந்திர கான் வந்து அந்த இடத்துக்கு ராஜாவாக இருக்கார். இவர் ஜெகநாதருடைய பக்தர், ஜெகநாதர் மேலே ரொம்ப அன்பு. அவர் எப்போவுமே ஜெகநாதரை தரிசனம் பண்ணணும், அவருடைய புகழ் பாடணும், அவரை பற்றி கேட்கணும். இப்படி தினமும் அந்த குர்தா டவுன்லேருந்து, குர்தா நகரத்துலேருந்து பூரி கோயில் பக்கம்தான், கொஞ்சம் குதிரையில் சவாரி பண்ண வந்துடலாம், ரதத்தில் வந்து பக்கத்தில் வந்து
இப்படி தினமும் வந்து ஜெகநாதர் தரிசனம் பண்ணுவாரு. இந்த ராஜாவுக்கு வந்து ஜெகநாதர் கோயிலுக்கு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட், கோயில் மேலே ரொம்ப பற்றுதல், பகவான் மேலே ரொம்ப பற்றுதல், அந்த கோயிலை எப்படியாவது நம்ம பராமரிக்கணும். இப்போ அந்த நேரத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி இருக்கா, அந்த முகலாயரோட ஆட்சியில் என்ன பண்ணார், ஒரு ராஜா வந்து ஒரு முகலாய ராஜா அங்கே இன்சார்ஜ் அனுப்புகிறார். இவன் கொஞ்சம் பொறாமை உள்ளவன் சனாதன தர்மத்து மேலே. அவனுக்கு என்ன என்னன்னா, இந்த ஜெகநாதர் கோயிலை இடிச்சிடணும், கோயிலை வந்து இடித்து இந்த சனாதன தர்மத்தை யாரும் இங்கே பின்பற்றக்கூடாது, கோயிலெல்லாம் உடைக்கணும், அப்படி தான் அவனுடைய எண்ணம் அந்த முகலாய ராஜா. ஆ, ஃபரிகான், இந்த ஃபரிகானுக்கு என்ன என்னன்னா, எப்படியாவது தங்களுடைய இஸ்லாம் தான் இருக்கணும், சனாதன தர்மம் இருக்கக்கூடாது. அப்போ அவன் படையெடுத்து வரான் பூரி மேலே, பூரி கோயிலை வந்து டேமேஜ் பண்ணும், பூரி கோயிலை உடைக்கணும், ஜெகநாதரெல்லாம் தும்சமாக்கணும், அந்த இடமே இருக்கக்கூடாதுன்னு படையெடுத்து வரான். யாரு? ஃபரிகான். ஃபரிகான். அப்போ இந்த ராமச்சந்திர ராஜா கான் என்ன பண்ணார், அவரும் ராஜா தானே, தன்னுடைய படைகள்லாம் கூட்டிட்டு அவர் கூட போய் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை நடந்தது, ஒரு பக்கம் முகலாய வீரர்கள், ஒரு பக்கம் ராமச்சந்திர கானுடைய ராமச்சந்திர ராயோடைய சேவகர்கள், பயங்கரமான சண்டை யுத்தம் நடந்தது. ஆனால் யுத்தத்தில் அவர் தோற்று போயிடுறார், அந்த முகலாயர் படைக்கு இணையே அவரால் சண்டை போட முடியல. ஏன்னா ஒட்டுமொத்த ராஜ்யமும் முகலாயருடைய கண்ட்ரோலில் இருக்குது, இவர் ஒரு சின்ன அரசர், குற்ற அரசர், இவர் எவ்வளோ நாள் சண்டை போட முடியும், இவரை கைது பண்ணிடுறாங்க. ராமச்சந்திர ராய் வந்து கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாச்சு. தென் இந்த ராஜா என்ன பண்ணார், அவனை ஜெயிலில் போட்டாச்சு. இவனுக்கு என்ன ஆசைனா, இவனை வந்து கொல்லக்கூடாது, இவனை அப்படியே உயிரோடு வச்சுக்கிட்டு இவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலோட வருமானம்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா கோயிலில் நிறைய வருமானம் வருது, நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ண வர்றாங்க, நிறைய வருமானம் வருது. அப்போ இந்த கோயிலை உடைக்க வேண்டாம், இந்த கோயிலுடைய வருமானத்தை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த கோயிலை வந்து தும்சமாக்கிடலாம். இதுதான் அவனுடைய ஐடியா, ஃபரிகானுடைய ஐடியா. அப்போ அவனுக்கு ஒரு தங்கை இருந்தா, ரிஜியா. ஸோ ரிஜியா என்ன பண்ணால், ஒரு நாள் இந்த ஜெயிலில் இருக்கிற ராமச்சந்திர கானை வந்து சந்திக்க வர்றான், இந்த சிறைப்பட்டிருக்கா இல்லையா ராஜா, ஜெகநாதருடைய பக்தர், அவரை சந்திக்க வர்றான். இப்போ அவர்கிட்ட பேசுகிறா, என் அம்மா வந்து அந்த ராஜா இருக்காலே, அது ராஜாவுடைய தங்கையோ, அந்த ஃபரிகானுடைய தங்கை, என் அண்ணா வந்து உன்னை கைது பண்ணி ஜெயிலில் போட்டான், என் அம்மா ஒரு இந்து பிறவியில், நாங்கள் வந்து ஒரு சனாதன தர்மத்து குடும்பத்தில் பிறந்தவங்க, அந்த டைமில் முகலாயர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பெண்களை வந்து ரொம்ப அவங்க மேலே தன்னுடைய அராஜகத்தை செலுத்தி கல்யாணம் பண்ணுவான் முகலாய ராஜா வந்து. ஏன்னா அவன் ராஜா இல்லையா, ராஜா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவான் எல்லாரையும், அவனுக்கு சம்மதிக்கலாம் கொண்டுடுவான். அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு வழி இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அவன் சொன்னால் ரிஜியா ராமச்சந்திர காய்கிட்ட வந்து, என் அம்மா ஒரு இந்து, என் அப்பா ஒரு முசல்மான், அவன் கட்டாயப்படுத்தி என் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டா, ஆனால் எனக்கு ஜெகநாதர் ரொம்ப பிடிக்கும், நான் ஜெகநாதருக்கு பக்தி பண்ணுறேன், மனசுக்குள்ளே வெளியில் தான் நான் இப்படி இருக்கேன், ஒரு முஸ்லிமான் லேடியாக இருக்கேன், ஒரு இஸ்லாம் பெண்ணாக இருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே எனக்கு ஜெகநாதர் மேலே ரொம்ப அன்பு இருக்குது, நீ எப்படி ஜெகநாதர் மேலே அன்பு வச்சுருக்கோ அதே மாதிரி நானும் அன்பு வச்சுருக்கேன், நான் உனக்கு ஒரு யோஜனை சொல்கிறேன், நீ வந்து என் அண்ணன் கூட சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது, பாரு உன்னை ஜெயிலில் போட்டான், நீ ஒன்று பண்ணு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டா ஜெகநாதர் கோயிலுக்கு எந்த ஆபத்து வராது, என்ன வந்து உன்னை மன்னிச்சு விட்டுடுவான், சரி விட்டு பரவாயில்ல. அவனும் என்ன யோஜனைன்னா, அவனுக்கு இவனை இப்படி நம்ம கூட வச்சுக்கிட்டோன்னா கோயிலில் வரக்கூடிய வருமானத்தை நம்ம எடுத்துக்கலாம், கோயிலில் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா ஃபரிகான். தென் ரிஜியா போய் சொல்கிறா, அந்த ராமச்சந்திரக்கா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இவருக்கு என்ன, ஐயோ நான் ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்ற நான் இவ்வளோ கல்யாணம் பண்ண என்ன ஆகும், இவன் சமுதாயத்தில் வதுக்கி வச்சுடுவாங்க, பிராமண சமுதாயத்தில் பிராமணர்கள் உயர்ந்த குலத்தில் இவன் முஸ்லிமான கல்யாணம் பண்ணியிருக்கான், அப்போ இவன் வந்து கீழ் ஜாதி, அப்போ உன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இவன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவன் பயந்துண்டா. இப்போ ரிஜியாட்ட சொல்கிறாரு அவர், அந்த ராஜா நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடியும், நான் உன்னை கல்யாணம் பண்ணால் என்ன இஸ்லாம்னு சொல்லிடுவாங்க, நான் இஸ்லாம் மதத்தை ஏற்றுட்டேன்னு சொல்லுவாங்க, இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுட்டேன்னு சொல்லுவாங்க, அப்போ என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, எங்களுடைய சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க என்னை விலக்கி வச்சுடுவாங்க, அவ்வளோதான் போச்சு, அதனால் என்னால் முடியாது. ஏன் அந்த பொண்ணு சொல்கிறா, யாரு, ரிஜியா, இஸ்லாம் லேடி இருந்தாலே அந்த ராஜாவுடைய தங்கை. அவ சொல்றா, ஓகே நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை தொட வேண்டாம், நீ என் கூட குடும்பம் நடத்த வேணா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் நோக்கம் ஜெகநாதரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவன்கிட்ட இருந்து காப்பாற்றணும், கோயிலுக்கு எந்த ஒரு டேமேஜ் வந்துடக்கூடாது, கோயிலுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, கோயிலை யாரும் சிதலம் பண்ணிடக்கூடாது,
ஜெகநாதர் நல்லா இருக்கணும், நிறைய பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீ இதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு வாக்கு கொடுத்து நீ என்னை தொட வேண்டாம், நீ என் கூட இருக்க வேண்டாம், ஆனால் பேருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கும். ஏன்னா எனக்கும் ஜெகநாதரை வந்து காப்பாற்றணும்னு என்ன இருக்குது, கோயிலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு, உனக்கும் என்ன இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஏன் ராமச்சந்திர கானுக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது, கல்யாணம் பண்ணிட்டார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கட்டாக் அப்படிங்கிற இடம் ஒரிசாவில் இருக்குது, ஒரிசாவில் வந்து கட்டாக்கில் போய் ரெண்டு பேரும் கல்யாணம் நடந்தது, அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கான். இவர் அடிக்கடி ஊருக்கு வருவார், குருத்தாக்கு வரார். இப்படி கொஞ்ச நாள் எல்லாரும் தெரிய வந்துருச்சு, இந்த ராமச்சந்திர கான் வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, ராஜாவுடைய தங்கையை கல்யாணம் பண்ணிட்டாரு. அந்த ராஜாவுக்கு பேரெல்லாம் மாற்றிட்டார், முஸ்லாம் முசல்மான் பேர் கொடுத்துட்டார். நியூஸ் எல்லாம் பரவுனோடனே, ஆ இவர் எப்படி முசல்மான் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம், இவர் ராஜா இல்லையா, சக்கரவர்த்தி, நம்ம சனாதன தர்மத்தை பின்பற்றி இருந்தவர், இவர் போய் முசல்மான் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்படின்னா இவர் இன்னும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டாங்க, நீ வந்து ராமச்சந்திர கான் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ என்ன ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, இப்போ இருக்குது ஜெகநாதர் கோயிலில் ஏகாதசி தோறும் ஒருத்தர் கோயில் மேலே ஏறி ராஜா வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், அவர் வந்து நல்லா ஆட்சி பண்ணி ஜனங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அவருக்காக பிரார்த்தனை பண்ணி மேலே விளக்கு ஏற்றுவாங்க நெய் தீபம். அப்போ வருஷம் ஒவ்வொரு ஏகாதசி வரும்போதும் அன்னைக்கு வந்து ராமச்சந்திர கானுக்காக போய் தீபம் போடுவாங்க, கோயிலுடைய உச்சியில் போய் இந்த சுதர்சன் நீலாச்சல் சக்கர பக்கத்தில் ஒரு விளக்கு வைப்பாங்க. இவன் முசல்மானாக போயிட்டானதும் அதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, இவன் எப்படி போனால் என்ன, இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவனுக்கு யாரும் விளக்கு போடக்கூடாது, இவன் அவ்வளோடே கிடையாது, நாட் அலோன், ரிஜெக்டட். ராமச்சந்திரக்கான வந்து நிராகரிச்சிட்டாங்க பூஜாரிகள் யாருமே, அந்த சமுதாயத்தில் யாருமே அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தென் ராமச்சந்திரக்கானுக்கு ஏற்கனவே மனைவிகள்லாம் இருந்தாங்க, அவங்களும் ஒரு கோச்சிட்டு போயிட்டாங்க, வீட்டை விட்டே போயிடுறாங்க. இவரு ஒரு முசல்மான் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டார், இவரு கூட நாமே குடும்பம் நடத்தணும், இவர் இப்போ பிறவியில் ஒரு இலி குணத்தை சேர்ந்தவர், இவர் வந்து ஒரு யவனா, யவன பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க, ஒரு யவன ராஜா. தென் கல்யாணம் பண்ண மனைவி சமுதாயம் எல்லாரும் அவர் வெறுத்து ஒதுக்கிடுச்சு, வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அவருக்கு உண்மையிலேயே முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுபவிக்கணும் என்ன இல்லை, ஜெகநாதர் கோயிலுக்கு எந்த ஒரு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு பண்ணார். இது யாருக்கு தெரியும், ஜெகநாதருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யார், அந்த பொண்ணுக்கு தெரியும், என்ன அவ தானே பேசினான். தென் இவர் இப்போ ஜெகநாதர் தரிசனம் பண்ணவும் கூடாது, கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, இந்த ராஜாவுக்காக பிரார்த்தனை கிடையாது, சமுதாயத்தை விலக்கி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவார். எல்லாரும் தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு போனதுக்கப்புறம் கோயிலில் பூட்டினதுக்கப்புறம் கோயிலுக்கு முன்னாடி போய் அந்த சிம்மத்வாரத்தில் கேட்டுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணுவார் ஜெகநாதர்கிட்ட. ஜெகநாதா உனக்கு தெரியாததான் இருக்கா, நான் எதுக்காக வந்து உனக்கு இந்த கல்யாணத்தை ஏற்றினேன், எதுக்கு இந்த பொண்ணை ஏற்றினேன், உன்னை அந்த முகலாயர்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது, இந்த கோயிலில் ஒன்றும் தும்சம் பண்ணிடக்கூடாது, உன்னுடைய பக்தர்கள் உன்னை வந்து நல்லா தரிசனம் பண்ணணும், எந்த விதமான வழிபாடும் இங்கே நிற்கக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணினேன், ஆனால் பாரு இப்போ என்னால் வந்து உன்னை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஒரு ராத்திரி வந்து அந்த கேட்டெல்லாம் பூட்டிடுவாங்க, ஏன்னா பகலில் வந்தால் கூட இவனை யாரும் பார்க்க மாட்டாங்க, கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க, என்ன பிரயோஜனம். எல்லாரும் போனதுக்கப்புறம் ராத்திரி எல்லாம் போய் கதவெல்லாம் பூட்டினதுக்கப்புறம் குதிரையில் வருவார், குதிரையில் வந்து கேட்டு முன்னாடி நின்று அழுவார், என்னால் ஜெகநாதர் பார்க்க முடியல, ஜெகநாதர் தரிசனம் பண்ண முடியல. நம்ம என்றைக்கா அழுதுருக்குமா, என்றைக்கா ஒரு நாள் கோயிலில் வந்து பகவான் தரிசனம் பண்ண முடியும் அழுதுருப்போமா நம்ம, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு தான் பக்தி, ஆனால் இந்த ராமச்சந்திர கானுக்கு அவ்வளோ பக்தி, என்னால் பகவானை தரிசனம் பண்ண முடியலேன்னு அழுகிறார். பகவானால் பொறுத்துக்க முடியுமா என்ன, இந்த பக்தன் என்னை தரிசனம் பண்ண முடியும் அழுகிறான். இந்த ஜெகநாதர் ஆல்டர்லேருந்து இறங்கி போயிட்டார், ரத்னசிம்மாசிலேருந்து எழுந்து வெளியில் வரார், கேட்டுக்கு முன்னாடி வரார், வந்து ராஜாவுக்கு தரிசனம் கொடுக்குறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு, பகவானே என்ன தேடி வந்து தரிசனம் கொடுக்குறாரு, இந்த மலர்கள்லாம் கொண்டு பூஜை பண்ணி பகவானை ஆராதனை பண்ணி இப்படி, இப்போ முதல்ல சோகத்தில் அழுதா இப்போ சந்தோஷத்தில் அழுகிறார். இன்னும் ஒரு ஆச்சரியம், இன்னும் ஒரு பாக்கியம்னா எனக்கு பகவானுடைய தரிசனம் கிடைச்சிதே, என்னை எல்லாரும் விளக்கிட்டாங்க சமுதாயத்தில், என்னை எல்லாரும் விளக்குனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, என்னை பகவான் விளக்காமல் இருந்தார், பகவான் என் பக்தி ஏற்றுக்கிட்டாரு இல்லையா, என்னோடய சமுதாயம் என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, என்னோடய சமுதாயம் என்னை விட்டு போயிடுச்சு, என்னுடைய கோயில் உள்ள பூஜாரிகள் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க, எல்லாருமே இந்த உலகமே என்னை வெறுத்து ஒதுக்குது, நான் ஒரு யவன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் ஜெகநாதர் வந்து என் மேலே இன்னும் அன்பு வச்சிருக்காரு, நான் மறக்கலை, எனக்காக வந்து தரிசனம் கொடுக்குறாருன்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி தினம் தினம் நடக்குது, தினம் ராத்திரி ஆனால் கோயிலை பூட்டிட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் போனதுக்கப்புறம் கோயிலை பூட்டிடுவாங்க. இப்போ இந்த ராஜா குதிரையில் வருவார், ஜெகநாதர் வந்து ஆசனத்தில் சிம்மாசனத்துலேருந்து இறங்கி வந்து கோயில் கேட்டு முன்னாடி வந்து தரிசனம் கொடுக்குறாரு. இப்படி தினமும் பூஜாரிகள் பார்க்குறாங்க, அங்கே பூரா மாலை பூவெல்லாம் கிடக்கு கேட்டு முன்னாடி, ஏன்னா அது நம்ம ராத்திரி கோயிலெலாம் க
கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டு போனோம். காலையில் மங்களாரத்தி பண்ணலான்னு தினம் தினம் பார்த்தா இங்கே பூ எல்லாம் கிடக்குது, விதவிதமான பூக்களை வந்து அலங்காரம் பண்ணி மாலைகள்லாம் கிடக்கு. பின்ன உள்ளுக்குள்ள ஜெகநாதர் ஆல்டரில் பார்த்தா, ஜெகநாதர் ஆல்டரில் வந்து அவருடைய நகையெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிருக்கு, நகையெல்லாம் மாறி இருக்கு. பூஜாரிகளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நடக்குது அப்புறம் ராத்திரி இவர் எங்கே போயிட்டு வராரு, இல்லை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க, என்ன நடக்குது? நம்ம அந்த கோயிலில் பூட்டிடுறோமே. எல்லாரும் போனதுக்கப்புறம் கோயிலெலாம் கூட்டி பெருக்கி கழுவியெல்லாம் விட்டு ஆல்டர்லாம் பூட்டிட்டு போயிடுறாங்க பூஜாரி. ஆனால் தினம் தினம் பார்த்தா அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸ் முன்னாடி பூ எல்லாம் கிடக்கு, ஜெகநாதருடைய ஆபரணங்கள் ஆடையெல்லாம் விலகியிருக்கு. இன்னைக்கு ஒரு அந்த தலைமை பூஜாரி ஹெட் பூஜாரிக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு, என்ன நடக்குது அப்போ கோயிலுக்குள்ளே, நம்ம தெல்லாம் பூட்டிட்டு போயிடுறோமே, இன்றைக்கி போகவே கூடாதுன்னு அன்றைக்கி நைட்டு பூரா அங்கேயே உட்காந்துட்டு ஹெட் பூஜாரி என்ன ஜெய ஜெகநாத் பலதேவ சுபத்திரமையாக்கி ஹெட் பூஜாரி முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு நான் போகக்கூடாது, அன்னைக்குள்ள சாப்பிடல, அங்கேயும் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஜெகநாதர் இறங்கி வர்றாரு சிம்மாசனத்துலேருந்து, ரத்ன சிம்மாசனத்து இறங்கி வந்து நேராக கதவு கிட்ட போகிறார். போனால் அந்த ராஜா குதிரையில் வருவார்னு தரிசனம் கொடுக்கதா காத்துட்டுருக்கார். என்ன இந்த பூஜாரிட்ட சொன்னார், இங்கே பாரு அவன் வந்து சுத்த பக்தன், என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கான், அவனெல்லாம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்றீங்க, அவனும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கான், ஆனால் அவனுக்கு இந்த தரிசனம் கொடுக்க என்னால் எப்படி இருக்க முடியும், என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான், அவன் எப்படி என்னால் விளக்க முடியும், எப்படி என்னால் மறக்க முடியும், அதை நானே வந்துட்டேன். பகவான் இப்படி நீங்கள் எழுந்துட்டு வந்தால் எப்படி சிறப்பாக ஒன்று பண்ணுங்கள், என்னுடைய மூர்த்தி ஒன்று அங்கே பிரதிஷ்டை பண்ணிடுங்க, அந்த இடத்துல என்னுடைய மூர்த்தி ஒன்று பிரதிஷ்டை பண்ணிடுங்க, அவன் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு ஜெகநாதர் வந்து பூஜாரிட்ட சொல்லிட்டேன். அடுத்த நாள் பூஜாரி வந்து அந்த ராஜாவுடைய மகிமை அறிஞ்சு எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டார். எல்லா பாண்டா அந்த பட்டர்கள் பூஜாரியெல்லாம் கூப்பிட்டு, இனிமேல் ராமச்சந்திரக்கான வெறுக்காதீங்க, அவர் ஜெகநாதருக்கு மிகவும் பிரியமானவர், அவருக்காக பகவானே தினமும் போய் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு இவ்வளோ நாள், இது நமக்கு தெரியாமல் போயிடுது. என்ன பண்ணார், விளக்கு போல் அந்த விளக்கு போட மேலே ஏறுவானே அந்த பையனை கூப்பிட்டு, நீ இனிமேல் ராஜாவுக்காக போய் விளக்கு போடு மேலே, மேலே கோயிலில் போய் இன்றைக்கு போனால் அந்த மேலே கோபுரம் ஏறி போய் ஏகாதசனிக்கு விளக்கு போடுவாங்க ராஜாவுக்காக. அப்படி ராமச்சந்திரக்கான் வந்து பதிதா தன்னுடைய நிலையிலிருந்து வீழ்ந்தார். பேரளவான இந்த உலக கணக்குப்படி, இந்த உலக ரீதியாக இந்த உலக கணக்குப்படி அவர் சத்திரிய வம்சத்தில் பிறந்து அந்த அந்த ஒரு யவன பொண்ணை கல்யாணம் பண்ணால், முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணனால அவன் வந்து இழுந்து போயிட்டான்னு சொன்னாங்க பேரளவு. ஆனால் ஜெகநாதர் எந்தளவுக்கு அவர் மேலே அனுபவிச்சுட்டு இருக்காரு, அவருக்காக ஒரு விக்கிரகமாகவே முன்னாடி தோண்டிட்டார் அச்சாவதாரமாக. பதித்தானா ரொம்ப கீழ்நிலையானவங்க, பாவனா அவனை கூட ரசிக்கிறவங்க. ஸோ அந்த பதித்த பாவன் ஜெகநாத் கோயிலுக்குள்ளே போன உடனே வலதுகை பக்கம் இருப்பார், அப்படி கோயில உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே அப்படி ஜெகநாதர் அப்படி ஜம்முன்னு சிரிச்சுன்னு அப்படி கண்கள்லாம் பெருசு அப்படி தாமரை இதழ் அப்படி அழகு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த ராமச்சந்திரக்கான் மட்டும் இல்லை, யாரெல்லாம் கோயிலுக்குள்ளே வர முடியாதோ, அமெரிக்கர்கள், ரஷ்யர்கள், ஜெர்மன்காரங்க, மலேச்சர்கள், யவனர்கள், யாருனாலும் இப்போ ஜெகநாத் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில் முன்னாடி. ஜெகநாத் சுவாமிக்கு அவ்வளோ கருணை வாய்ந்து விட்டோம். ஸோ பகவான் வந்து யாரையுமே வந்து வெறுக்கிறது இல்லை, யாரையும் ஒதுக்குறது கிடையாது, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு குழந்தைங்க தான், யாருனாலும் அவர் அணுகலாம், யாருனாலும் அவர் அடையலாம், யாருனாலும் அவருக்கு பக்தி பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்திட்டு திரும்ப பகவான்கிட்ட போயிடும். அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் இருந்தோன்னா நம்ம இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஒரு நாள் இறந்து போவோம், கஷ்டப்பட்டு தான் ஆகும், திரும்பி பிறவி எடுத்து தான் ஆகும், ரைட். நம்ம இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உயர்ந்த குலம்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, ஆனால் பகவானை சரணடையிலைனா திரும்பியும் புனரபிஜனனம் புனரபி மரணம் புனரபிஜனையும் ஜடஞ்சு பிறப்பிறப்பு சக்கரத்தில் மாட்டிடும், ரைட். அதனால் நம்ம என்ன குலம் என்ன கோத்திரம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், இதுதான் நிரந்தரமானது, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன், என் கடன் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணி கிடப்பதே இதுதான். ஸோ நம்மளால் பிரபு பாதமாக ராஜாரியை சொல்லி கொடுத்துருக்காங்க, பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணி நம்ம நம்ம வாழ்க்கையை பக்குவப்படுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அவ்வளோதான், பிறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து முடிவிட்டு பகவான், ரைட், ஹரே கிருஷ்ணா.